சொல்லுங்களேன், சஞ்சய் கிட்ட என்ன மாதிரியான சேஞ்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னு? ஃபர்ஸ்ட் ரொம்ப க்ரோம் பண்ணுவாங்க, ஒரு டெவலப்மெண்ட், ஓகே, சும்மா ஒரு சின்ன கான்சென்ட்ரேஷன் டெவலப்மெண்ட் கிடைக்கட்டும். குறும்பு சொன்ன பேச்சு கேட்க மாட்டான். மீனா அவங்கிட்ட வந்து ரொம்ப லேசியா இருப்பான், கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான். சஞ்சய் வந்து மேக்ஸ்ல ரொம்ப வீக்கா இருக்கு. என்ன ஸ்டாண்டர்ட்? 8th. ஸோ எவ்வளோ நாளில் உங்களுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது ரிசல்ட்? ஒரு 1 மந்த் கிட்ட வரும்போதே கொஞ்சம் ரிசல்ட் தெரியும். என்னென்ன ரிசல்ட் பார்த்தீங்க? இப்போ கான்சென்ட்ரேஷன் நல்லா உட்காந்துக்கிறான். இப்போ படிக்கிறது வந்து முன்னாடி 15 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா இப்போ 5 மினிட்ஸ்ல படிக்க முடியும். அகாடமிக் சைடு வந்து நான் சொன்னேன், அதனால எனக்கு ஒரு பெரிய சேஞ்சஸ் தெரியாது. பட் என்னன்னா, லைக் இன்னுமே சீக்கிரம் படிக்க ஆரம்பிச்சிட்டா. கான்சென்ட்ரேஷன் லெவல் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் மார்க்ஸ்ல வந்து இம்ப்ரூவ் ஆனாங்க. முன்னாடி வந்து அவளுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியாது, அந்த டைம் மேனேஜ்மென்ட் அவளுக்கு தெரியாது. சோ அந்த நீங்க சொல்ல வரது குறும்பு நல்லா கம்மியாயிருக்கு. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, பர்ஃபெக்டாக மேனேஜ் பண்ணிட்டோம். சில குழந்தைகளை வந்து நம்மளால கண்டுபிடிக்க தெரியாது, ஹைப்பர் ஆக்டிவ்க்கும் அந்த குறும்பு அது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற குழந்தைகளை அடிக்கிறது அந்த மாதிரி எல்லாமே வந்து அந்த கான்சன்ட்ரேஷன் ப்ராப்ளம் தான் நாங்கள் சொல்லுவோம். ஸோ டைம் கன்சம்ஷன் வந்து கம்மியாக இருக்கு. வேறு என்ன சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா? 5 மினிட்ஸில் படிச்சு உட்கார வச்சா படிக்க வைக்கும் போது உட்கார்ந்துக்கிட்டான். ஆனால் டீயாக்கு அப்புறமா எந்திரிச்சு சொல்லு, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல அட்டம் பண்ணி பார்ப்போம், அந்த ஒரு பயம் போயிடுச்சு. எல்லா சார்கிட்டும் பிடிசிக்கு போனா சொல்லுவாங்க, குட் குட் குட், வெரி குட் சொல்லுவாங்க. மார்க் சார் சொன்னாரு, என்ன நான் எதிர்பார்த்தனோ அது சஞ்சய் கிட்ட வந்துருச்சு. சீக்கிரமா சிக்கன் கிராஸ்ப், இப்போ வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே முடிச்சு, கிராஸ்பிங் பவர் வந்து அதிகமா இருக்கு, சீக்கிரமாவே முடிச்சு. எஸ்ஏ எல்லாம் படிக்கணும்னா முதல்ல எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு எஸ்ஏ படிக்கிறதுக்கு 1 மணி நேரம் பண்ணுவேன். 10 லைன்ஸ் இருக்கிற எஸ்ஏ படிக்கிறதுக்கு 1 hour பண்ணுவேன். இப்போ 2 மினிட்ஸ் தான். 2 மினிட்ஸா? ஸோ 1 hourலேருந்து 2 மினிட்ஸ் கம்மியாயிருக்கா? பயங்கரமா இருக்கு. நிறைய வந்துங்க படிக்க சொல்றது இல்லைங்க, போர்டில் எழுதும் போதே நான் படிச்சுக்கிறேன். இதெல்லாம் ஒரு கவுன்சிலிங்னாலேயோ அட்வைஸ்னாலேயோ கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. தெர் இஸ் அ மெத்தடாலஜி பிஹைண்ட் தட். அந்த மெத்தடாலஜி மூலமாக ஹவு டு கான்சென்ட்ரேட் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வருது. உண்மையாகவே இவங்க சொன்ன அத்தனை சேஞ்சஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய சேஞ்சஸ். ஒரு பிடிவாதமாக இருக்கிற ஒரு குழந்தை, அடமெண்ட்டாக இருக்கிற குழந்தை வந்து அப்படி டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த குறும்பு, மற்றவங்க கூட சண்டை போடுறது இதெல்லாம் இல்லாமல் இருக்கும்போது அந்த பேரண்ட்டுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மெயினாக ஃபர்ஸ்ட் இங்கே கிளாஸ் வந்த பிறகு எக்ஸசைஸே அவன் பண்ணாம இருந்தான். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ எக்ஸசைஸ் கரெக்டாக ரெகுலர் பண்ணோன்னே மற்றதெல்லாம் அப்படி கரெக்ட். நினைக்கிறத விட நம்மளோட பிரெயின் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு சாஃப்ட்வேர் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த லேசினஸை கூட அந்த பிரெயினை வந்து நம்ம கரெக்டாக டியூன் பண்ணினா வந்து தடுத்துடலாம். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு செஞ்சாலே அதில் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். அதான் எனக்கு டியாக்கு வந்ததுனால கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆனிச்சு. நம்ம கிறிஷ் கிட்ட இருக்கிற ஹைலைட் மாற்றம்னா நீங்க எதை சொல்வீங்க? ஹைலைட் மாற்றம்னா அதாங்க, நல்லா சொன்னா கேக்குறான். இப்போ நம்ம எது சொன்னாலும் ஓகே, முதல்ல அது கிடையாது, கேட்க மாட்டான். டிவி ரொம்ப பார்த்துட்டு இருந்தேன், இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. கிளாஸ் எப்படி இருந்தது? பிரைட்டா இருக்கு. ஸோ அதை பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் நான் சொல்றேன், ஹவு டு கான்சென்ட்ரேட்டுங்கிறது வந்து யூனிக் ப்ரோக்ராம், யூனிக் மெத்தடாலஜி. அதை படிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுறதுன்னு படிச்சுட்டோன்னா அகடமிக் சைட் அமேசிங்காக கலக்கலாம். அதே மாதிரி பிஹேவியர் நம்மளை அடிச்சு காலையில் அவ்வளோ டிசிப்ளின் லைஃப் வந்து நமக்கே கெட்ட விஷயங்கள் பிடிக்காது, நம்ம கெட்ட விஷயங்கள் பண்ண மாட்டோம். டீஃபால்ட்டாகவே நம்ம சாஃப்ட்வேர் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். என்ன ஆகணும்னு ஆசைப்படுறேன்? டாக்டர். டாக்டர் ஆகணும், கண்டிப்பாக நீ டாக்டர் ஆயிடும். ஓகே, ஸோ டியா மாதிரியான வகுப்புகள் வந்து வேணுமா நம்ம குழந்தைகளுக்கு? வேணுமா? கண்டிப்பாக, கண்டிப்பாக இது தேவை. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷரே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி ஒரு விஷயம் நம்மளால செய்ய முடியும் அப்படிங்கறதே வந்து இவ்வளோ வயசுல ஒரு டெஸ்டிமோனியல் பார்த்தா நானே தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த மாதிரி எங்க சின்ன வயசுல கிடைக்காது, இவங்களுக்கு உங்களுக்கு இப்ப கிடைச்சா இன்னும் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். டியா உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஆமா, கான்சென்ட்ரேஷன்லயும் ஃபோக்கஸ்லயும் அது ரொம்ப எனக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ டியா மூலமா எவ்வளவு பெர்சன்டேஜ் ஹாப்பியா இருக்கீங்க? அவுட் ஆஃப் 100 சொல்லுங்க. 100% ஹாப்பியா இருக்கீங்க. ரோஹித்? 100%. ஸோ டியா மாதிரியான கிளாஸ் இல்லாமல் இருந்திருந்தா நீ என்னென்ன மிஸ் பண்ணியிருப்ப? இப்போ சொன்ன எல்லாத்துக்குமே வந்து நான் அதே மாதிரி தான் முன்னாடி எப்படி இருந்திருந்தோ அதே மாதிரி தான் இருந்திருக்கேன். ஓகே, அந்த தயக்கம் இருந்திருக்கும், பயம் இருந்திருக்கும்,
ஸோ வந்து டைம் நிறைய எடுத்து படிக்க வேண்டியது இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் லைஃப் லாங் கூட இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுலேருந்து ஒரு ரிக்கவரி வந்து டியானால தான் ஆச்சு இல்லையா? ஸோ ஹாப்பியாக இருக்கேன் டியானால.